முழங்கால யுத்தம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ணணும். இதுவரை இல்லாத அளவு தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஆமென். காரியம் மாறுதலாக முடிய போகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஜெபிக்காம ஜெயம் கிடையாது. ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணாம ஜெயம் இல்லை. அதே போல முழங்கால யுத்தம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேசத்திற்காக ஆமென். எத்தனை பேர் விலாவாரியாக ஜெபம் பண்றீங்க? சும்மா இந்தியாவை ஆசீர்வதியும், தமிழ்நாட்டை ஆசீர்வதியும், வட இந்தியாவை ஆசீர்வதியும், அதுக்காக தேராது. கைவிட்டு அலையிலே சொல்லலாமா? ஆமா. அல்லேலூயா. நீங்க தேசத்துக்காக அலை. எத்தனை பேருக்கு 36 மாநிலத்தை எழுதி வச்சு ஜெபம் பண்றீங்க? 36 மாநிலத்தை டெய்லி நான் சொல்றேன். ஆமே. தோத்ரம். ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல பிரதேஷ், அசாம், பீகார், கோவா, குஜராத், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், தமிழ்நாடு, திரிபுரா, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், ஆமே, தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட், சண்டிகர், தாதர் நாகர்கவாலி, டாமன் டையூ, டெல்லி, லட்சத்தீவு, பாண்டிச்சேரி. ஆமே. இன்னும் இந்தியாவிற்கு சுவிசேஷம் வந்து இன்னும் பரவல சார். ஆமே. தோத்திரம். நம்ம பார்க்க, இப்போது இருந்து 550 வருஷத்திற்கு முன்னால்தான் அமெரிக்காவுக்கு சத்தியம் போச்சு. இன்னைக்கு அமெரிக்கா ஒரு பெயரளவில்லாத ஒரு கிறிஸ்தவ நாடாக இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னாடி 52 சுவிசேஷம் இந்தியாவுக்கு வந்தாச்சு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம என்ன யுத்தம் பண்ணலை? முழங்கால் யுத்தம் நல்ல பண்ண வேண்டும். முழங்கால் யுத்தம் பண்ணணும். தேசத்திற்காக ஜெபம் பண்ணணும். கிறிஸ்துவுக்கு விரோதமான இயக்கங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். பிரைஸ் லார்ட். மத்திய தலைவர்கள், மாநில தலைவர்கள், தொண்டர்கள், அவளை எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கணும். அவருடைய திட்டங்கள் எல்லாம் அபத்தமாக போகணும். அதுக்கு நீ ஜெபம் பண்ணணும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்பொழுது கவனிக்க, ஆமென். தோத்திரம். 12 ஆவி இருக்குது. ஒன்று பாருங்க, முதலாவதாக தடை, அதாவது ஜனங்களை ரட்சிக்க விடாதபடி தடை செய்கிற பார்வோனியின் ஆவிகள். ரெண்டாவதாக தேவ ஜனத்திற்கு விரோதமாக எழும்புகிற அமலேக்கின் ஆவி, அம்போன் புத்திரின் ஆவி, பெலிஸ்தீனின் ஆவி, சீரியாவின் ஆவி, ஆக 5. ஆமேன். அடுத்தால பாவம் செய்ய பண்ணுகிற மோவாபின் ஆவி, மீதியானின் ஆவி. ஆமேன். தோத்திரம். பாவம் செய்ய பண்ணுகிற மோவாபின் ஆவி, மீதியானின் ஆவி. ஆமேன். தோத்திரம். சபிக்க நினைக்கிற பாலாக்கின் ஆவி, பீலயாமின் ஆவி. தோத்திரம். தேவ ஜனத்துக்கு விரோதமாக திட்டமிடுகிற ஆமேன் ஆமானின் ஆவி, அகித்தோப்பலின் ஆவி. ஆமேன். தேவ ஜனத்தை கொலை செய்ய நினைக்கிற ஏரோதின் ஆவி. இந்த ஆவி எல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னு நீ ஜெபம் பண்ணணும். முழங்கால் யுத்தம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா.